எனக்கு வந்து தீபாவளி வந்து தீபாவளி வந்து இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் வந்து பெருசாக ஒன்றும் செய்கிறேல வந்து ஒரு பிளான் பண்ணிடுறது. பட் வந்து இப்போ நான் இப்போ 11:30 ஆகுது, இப்போ எழுப்பி சாப்பிட்டுட்டு ஹேங்கர் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்ட் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்து என்ன வேறு ஜாழ்ப்பாணத்தில் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்கன்ற ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஏதாவது பிளான் இருக்கான்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் யோசிப்போம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிட்டு வந்துருக்கோம். தீபாவளி பற்றி பல கருத்துகள் வந்து இப்போ நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க, பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க, அது தமிழர்களுக்குரிய இது இல்லை அப்படி இது. ஸோ நான் விஷ் பண்ணின எல்லாருக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஹாப்பி தீபாவளி என்ன திரும்ப போட்டிருப்பேன். எனக்கு இதில் எல்லாம் விடுபாடு இல்லை, உடன்பாடும் இல்லை, அது ஒரு கொண்டாட்டம். அந்த இதில் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணலாம், வெடி கொளுத்தலாம், சாப்பிடலாம், அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ சி மழை, ஒரே மழை பாருங்க எவ்வளோ தாண்டி நிற்கிறேன்னு. யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு 3 நாளாக வந்து விட்டு விட்டு பெரிய மழை பெய்யுது. மற்றபடி ஆக்கள் நிற்பாங்க. ஸோ இந்த முறை வந்து வெறிச்சோடி போய் கிடக்கு ரோடு எல்லாம். ஸோ இப்போ நாங்கள் ஜெஃப்னா டவுன் தான் ஹாஸ்பிட்டல். ஸோ டவுனுக்குலாம் வந்துருக்கிறோம், டவுனுக்குலாம் ஆக்களே இல்லை வந்து. கடற்கரை இருக்கு, ஸோ இந்த கடற்கரைக்கு வந்தாலே ஒரு ஃபீல் தான். ஸோ
முடிஞ்ச காலத்துல எல்லாம் இதெல்லாம் ஈவினிங் வந்து ஸ்டே பண்ணோம். பட் இப்போ எல்லாம் ரொம்ப குறைவு. இதான் வந்து நல்லூர் கோயில பின்னுக்கு. ஸோ முன்னுக்கு போக போகிற நல்லூர் கோயில் எப்படி இருக்கான்னு பார்க்குறாரு.